அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எதிர் நீச்சல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். மத்திலே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கதையை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஓட்டுநரோட கதை. ஆமாங்க, ஓட்டுநரை பற்றி. ஒரு ஊரில் ஒரு வயசான ஓட்டுநர் இருந்தார். அவர் ரொம்பவும் பொறுமைசாலி. அவர் பொறுமையை எப்படி கடைபிடிக்கிறாருன்றதை இந்த கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அந்த ஓட்டுநர் ஒரு நாள் பயணம் பண்ணுறதுக்கு அவரோட காரில் ஒரு பயணி வந்து ஏறுறாரு. ரெண்டு பேரும் பயணத்தை தொடங்குறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் அவன் திடீர்னு ஒரு பக்கமாக திரும்பிட்டான், எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்காம. அதனால் இவரால் சடனாக பிரேக் போட முடியல. இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணி பிரேக்கை பிடிச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை, அந்த இளைஞனுக்கு ஒன்றும் ஆகலை. நான் இளைஞன் உடனே வண்டியை நிறுத்திட்டு வந்து அந்த பெரியவரை தகாத வார்த்தையில் திட்டுறான். ஏய் கிழவா, பார்த்து வரமாட்டியா, அறிவில்லையா அப்படின்னு திட்டான். அதுக்கும் அந்த பெரியவர் அமைதியாக எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கத்திட்டு அந்த பையன் போயிடுறான். உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முதியவர் பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இதே மாதிரி இன்னொரு சம்பவம். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தவர், இவர் மேலே தப்பு இல்லை, ஆனால் அவர் திடீர்னு வந்து மோதிட்டார். உடனே அவரும் இதே மாதிரி தான் இந்த முதியவரை அவ்வளோ அசிங்கமாக வந்து ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினார். ஆனாலும் இந்த முதியவர் அதை எதையுமே காது கொடுத்து வாங்காமல் திரும்பவும் தன்னோட பயணத்தை தொடங்கினார். அப்புறம் ஒரு வழியாக தன்னோட இலக்கை வந்து அடைஞ்சிட்டாரு. அந்த பயணியை இறக்கி விடுறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த பயணி அந்த ஓட்டுநர் முதியவரான ஓட்டுநர்கிட்ட கேட்குறாராம், ஐயா இவ்வளோ வயசில் பெரியவராக இருக்கீங்க, அவன் அவ்வளோ கேட்குறான், நீங்கள் திரும்ப பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட அந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் சொல்லவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஓட்டுநர் பதில் சொல்கிறாராம், இந்த மாதிரி வர வழியில் பல இடைஞ்சல்களுக்கும் இடையூறுகள் இருக்கும், ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் அப்படி கிடையாது, என் மேலே தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே விளக்கிக்கிட்டு இருந்தேன்னா சரியான நேரத்துக்கு உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து என்னால் விட்டுருக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். இவ்வளோ நல்ல கதை பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் நம்மளை எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாலு பேர் நாலு விதமாக, ஆமாம் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக எல்லோருக்கிட்டையும் போய் நான் இப்படி இல்லை, நான் இப்படி தான், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, இப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளால் போக வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நம்ம கண்ணுக்கு இலக்கை மட்டும்தான் தெரியணும். இந்த நடுவில் பேச போகிற ஒவ்வொரு அந்த ரெண்டு பேர் மாதிரியான இடைஞ்சல்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நம்மளோட இலக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னா இலக்கை நோக்கி மட்டும்தான் பயணப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி.